ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையை அழகாக கேப்சர் பண்ணணுன்னா அது வந்து மான்சூன் டைமில் தான் முடியும். ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு ஒரே பச்சை பசேன்னு இருக்கும் இடங்கள் எல்லாமே, நீர்நிலை எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் நிரம்பி வழியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும். சம்மர் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக ட்ரையாக பாலைவனம் போல் தான் லிட்டரியாக காய்ச்சலிக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, அதான் மான்சூனில் வந்து வீடியோகிராஃப் பண்ணுறதில்ல. இப்போ நான் கவர் பண்ணுற ரோட் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் சரி, மதுரையை சுற்றி உள்ள கிராமங்களை விசிட் பண்ணுறதும் சரி, இந்த மான்சூன் டைமில் பார்த்திங்கன்னா அந்த சேரும் சகதியுமாக இருக்கும். நிறையா சின்ன சின்ன ரோட்ஸு, அதுபோல் அந்த ஹைவேஸ் வந்து இப்போ போட்டுட்ருக்க ஹைவேன்னு பார்த்திங்கன்னா சேரு சகதியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டிரைவ் பண்ணும்போது சில நினைப்பீங்க, ஸ்ப்ளெண்டர் வந்து இதெல்லாம் தாக்கு பிடிச்சி வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் நிறையா டைம் பார்த்திங்கன்னா வந்து அந்த சேரு சகதியிலேருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். என்னோடய ரைட்லேயே ரொம்ப டஃபஸ்ட் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேலூர்லேருந்து திருப்பத்தூர் ரைட் பண்ணது தான். ஏன்னா எது கம்மா எது பேடி ஃபீல்டு எதுனே தெரியாமல் வந்து வண்டியை ஓட்டி கடைசியில் வந்து அந்த கம்மாவில் விட்டு வண்டியை வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரும் கம்ப்ளீட்டாக பஞ்சர் ஆகிடுச்சு. ரெண்டு டயருமே ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட் டயரில் தான் வண்டியை ஓட்டு வந்தேன். இடுப்பு வரைக்கும் சேரும் சாதியில் தான் வந்தேன். வெளியில் வந்து அந்த ரோட்டில் ஏறி நிற்கும்போது அப்படியே வேற்றுகிரக மனிதர் போல் தான் இருந்தேன் பார்க்குறதுக்கு. நார்மலாக இருக்கிற அந்த செம்மன் சகதி கூடயும் பெரிய லெவலில் பிரச்சனை கிடையாது. அந்த செம்மன் சகதி வந்து பெரிய லெவலில் போய் உங்களுக்கு அந்த டயரு மட்காடு இதில் போய் ஒட்டிக்காது செம்மன் சகதி. பட் வந்து களிமண்ணுன்னா அது என்ன ஆயிடுதுன்னா போயிட்டு ரெண்டு மட்காடும், அது ஃப்ரண்ட் டயருக்கு மேலே உள்ள மட்காடும் சரி பேக் டயர் உள்ள மட்காடும் சரி அது மேலே வரைக்கும் போய் டோட்டலாக பேக் ஆகி நிற்குது. உங்களுக்கு வந்து வீலே வந்து சுத்தாது, உங்களுக்கு டோட்டலாக வீல் சுத்தாமல் அப்படியே சீஸ் ஆயிரும். பேக் டயரில் கூடயும் ஓரளவுக்கு வந்து அந்த செயின் கார்டு கிட்ட வந்து அக்ளிமேட் ஆகி அந்த மண் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். ஃப்ரண்ட் டயரில் உள்ள மட்கார்டில் போய் சிக்கிற மண் வந்து பயங்கர டஃப்பு வெளில எடுக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தரையும் சிக்குச்சுன்னா மினிமம் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மண்ணை கொஞ்சம் கிளியர் பண்ணி வண்டி அசைச்சி ஓட்டி கொண்டு போகிறதுக்கு. கம்ப்ளீட்டாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு வாட்டர் வாஷ்லாம் கொடுத்து இல்லைனா கழட்டி எடுத்தால் நீங்கள் சரி பண்ண முடியும். பட் வந்து அது நகட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1 hour எடுத்துரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுறது வந்து சோலோ ரைடு தான் போகிறேன், தனியாக தான் போகிறேன். ஏன்னா தனியாக போகிறதுல ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் வந்துட்டு அந்த சகதிக்குள்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி கொண்டு வந்துடலாம். ரெண்டு பேர் போகும்போது ரெண்டு பேர் வெயிட்டில் வந்து கஷ்டம், உள்ளே மாட்டிக்கும் நிறைய நேரம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சோலோ ரைடில். ரெண்டு பேரும் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு அந்த சகதிக்குள்ளேருந்துலாம் வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். திருப்பத்தூர் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது கடைசியாக திருப்பத்தூர் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் போயிட்டு வந்தேன். ரெண்டு பேர் போயிருந்தால் சீரியஸாக வந்துட்டு அந்த மேடு போலலாம் ஏறி இறங்குறதுலாம் ஸ்ப்ளெண்டர்னால் கட்டாயம் முடியாது. சிட்டியை விட்டு வெளில வந்துட்டிங்கனாவே நீங்கள் நார்மல் நல்ல ரோட்டில் போனீங்கனாலுமே டூ வீலர் சர்வீஸ் கடையெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து கிராமத்துக்குள்ளே இல்லை அந்த மாதிரி ரோட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளெல்லாம் போனீங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் வெளியில் வர்றது வந்து பயங்கர டஃப்பு. சில இடம்லாம் பார்த்திங்கன்னா கடக்கும்போது என்ன திங்க் பண்ணுவேன்னா இப்படியே வந்துடணும் வெளியில், திரும்ப இந்த வழியாக வரக்கூடாதுன்னு திங்க் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான இடத்த தாண்டி தான் வந்திருப்போம். அதுபோல் எனக்கு பெரிய லெவலில் அந்த டூ வீலர் மெக்கானிசமும் எனக்கு தெரியாது, கையில் இந்த டூல்ஸும் கையில் வச்சுக்க மாட்டேன். இப்போ இந்த மாதிரி வண்டி சீஸ் ஆன டைம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ரோட்டில் நடக்கிற குச்சி இதை மாதிரில இதை யூஸ் பண்ணி தான் அந்த சகதியை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி தான் வண்டியை நகட்டியிருக்கோம். வெறுமனே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டூ வீலரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் அந்த அட்வான்டேஜஸ்லேயும் இந்த மாதிரி சிக்கல் வந்து நிறையா இருக்குது. இதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஃப்ளை பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு 2 months ட்ரோன் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ட்ரோன் ஃப்ளை பண்ணுறதுலேயும் நிறையா சிக்கல் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் மொதல் ரைடு பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ் ரோட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 kilometers தூரம் வரைக்கும் வந்துட்டோம். பைக்கில் வந்துட்டுருக்கோம், மேலே ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டே வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து அது பாட்டுக்கு அது ஒரு டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சு. எங்கே போகுது எங்களால் டோட்டல் எங்கள் கண்ட்ரோல்லே இல்லை. நாங்களும் எஸ்எஸ் காலனிக்குள்ள பொன்மேனிக்குள்ளெலாம் சுற்றி கடைசியில் சரி நம்ம எங்கே பிகின் பண்ணோம் அங்கே அந்த இடத்துக்கு போவோன்ட்டு அங்கே போனால் ட்ரோன் போய் கரெக்டாக அந்த பிஆர்சிட்டு போடல நாங்கள் பிகின் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு ரோட்டோரமாக நிற்கிது, யாருமே நோட்டீஸ் பண்ணல.
ஸோ அப்படி தான் எங்களோட ஃபஸ்ட்டு அந்த ட்ரோன் விட்ட எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஷாட்டு கூடயும் பார்த்தீங்கன்னா பயங்கர சினிமாட்டிக்காக இருக்கும், பிசி ஸ்ரீராம்னால் கூட எடுக்க முடியாது அப்படி ஒரு ஷாட்டு. பட் இந்த ஷாட் வந்து நாங்கள் எடுக்கலை, ட்ரோன் அதுவாக எடுத்தது இது. ஏன்னா அது சிக்னல் கிடைக்காமல் அதுவாக ட்ராவல் பண்ணி ரிட்டன் டு ஹோம் போயிட்டுருக்கும்போது எடுத்த ஷாட் இது. நாங்கள் நினச்சாலுமே இந்த ஷாட் எடுக்க முடியாது. அதுவாக ரிட்டன் கிளம்பி போய் அதுவாக போய் பிஆர் திட்டு போக்கிட்ட லேண்ட் ஆகி எங்களுக்கு முன்னாடியே எங்களுக்காக வெயிட் பண்ணி நின்றுச்சு. ட்ரோன் வந்து அந்த ஜிபிஎஸ்ஸை வச்சு தான் ட்ராக் பண்ணி நம்ம வந்து ஃப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் நிறைய நேரம் பார்த்திங்கன்னா சிக்னல் லாஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, ஆல்டிடியூடு சரி இல்லை, டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸில் விட்டுட்டோம்னா சிக்னல் கிடைக்காமல் போயிடும். ஸோ அப்போ வந்து ட்ரோன் மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் ட்ரோன் வச்சு ரொம்ப அட்வென்ச்சரஸ் எல்லாம் வீடியோ எடுக்க முடியாமல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.